நேரத்தெல்லாம் அவர் படுக்கையா இருந்ததனால கை கால்லாம் விரச்சின மாதிரி இருந்தார். அதுக்கு அப்புறம் நேத்து போயிட்டு அது மாதிரி சமாதி ஆனதுக்கு அப்புறம் அத வளைச்சு முடியலன்னாங்க. சமாதி இவங்க ஜபம் பண்ணி சமாதி ஆயிட்டாங்கலாம் தாராளமா முடியன்றது எங்களுடைய அனுபவம். அப்ப இதுல என்ன விஷயம்னா இந்த நாடி எல்லாம் தளர்ந்து ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கும். செத்தவங்களுக்கு இது மாதிரி இருக்காது. கையெல்லாம் வரிச்சு நிக்கும். இது மாதிரி எதுவுமே இந்த மாதிரி சின்மத்திரை குடிச்சா சின்மத்திரை குடிச்சுக்கும். இது புடினா புடிச்சுக்கும். இவர் எப்படி வச்சாலும் வச்சிருக்கலாம். கை காலெல்லாம் அப்படியே அசைவு இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும். உள்ளுக்குள்ள சூடா இருக்கும் அந்த ஜீவன் இருக்கும். அம்மா நீ கேட்டல அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். அது இருக்கிறதுனால இது வந்து ஜீவ சமாதின்னு பேரு. கடைசி நேரத்துல அந்த மூச்சானது நேரா போய் ஈஸ்வரனோட சேர்ந்துடும். அது இதுவரைக்கும் ஓடி நிறுத்ததெல்லாம் போய் நேரா இங்க சேர்ந்துருச்சனா அது ஜீவனும் ஈஸ்வரனோட ஐக்கியமாயிட்டா ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்றது. அதனால இந்த நிலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் பல வருஷமா இவரு இந்த அபியாசத்துல இருந்தாரு. இந்த அம்மாவோட சேர்ந்து நல்ல அபியாசத்துல வெள்ளத்துணியோட இந்த தாடியோட தான் இருந்தார் ரொம்ப காலமா. எவ்வளவு பேர் என்ன சொல்லி பார்த்தாங்க அவர் மசியவே இல்ல. ஆனா இவ்வளவு காலம் இப்பதான் இடையில தான் இவருக்கு அந்த வயோதிகம் வருது. வயோதிகத்தினாலதான் இந்த மாதிரி ஆச்சு. தவிர இவர் பெரிய நோய் வந்தோ பெரிய டிசீஸ் வந்தோ இல்ல. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, சுகர் மாத்திரை போடாதுனால அது பரவாயில்ல. சுகருக்கும் இதுக்கும் இனிமே சுகரும் கிடையாது, அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது சுகர்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது ஒண்ணும் இப்ப பெரிய விஷயம் இல்ல. இப்ப இவருக்கு அடைஞ்சது ஜீவ சமாதி. சாமி நம்ம வடகர ஆசிரமத்தில இருந்து எங்க போறாருன்னா நேர பழனிக்கு போறாரு. போகும்போது எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு, நான் வந்து ஒரு கர்ப்ப சேவைக்கு போறேன். அருமையான வார்த்தை. கர்ப்ப சேவைன்றது என்னன்னா தாயினுடைய கர்ப்பத்துல நான் எப்படி இருந்தனோ அமைதியான நிலையில அந்த நிலைக்கு இப்ப போறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியல. அங்க போன பிறகு கொஞ்ச நாள் இருந்து தவம் பண்ணி அவருக்கு பேதி ஆகுது. பேதி ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? வயிற்றுல இருக்கிற இந்த சாமி ஊருக்கே என்ன பண்ணாரு, இவரு கூட பேதி ஆயிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த நேரத்துல இவரை அந்த சமாதி ஆகிற நேரத்துல இது நாடி தெரிஞ்சவங்க தட்டி எழுப்பிடலாம். தட்டி எழுப்பினாங்க பழையபடி உயிர் ஆடுவாங்க. அதனாலதான் சாமி என்ன பண்ணாரு, கணவன் மனைவியாக இதை எடுக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்ற நோக்கமே தப்பித்தவறி இவர் சமாதி நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த ஜீவனை இந்த புருவ மத்தியத்துல கைய வச்சு ஓதினா கீழே இறங்கிடும். அது இறங்கிட்டு பழைய நிலைமைக்கு ஆயிடலாம். அது மாதிரி ஆந்திராவில இருந்த சீதாராமையான ஒரு பெரிய பதவி வகித்தவர் தன்னுடைய மனைவிய இது மாதிரி ரெண்டு முறை சமாதி ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவரே நேரா போய் நெத்தில கைய வச்சு காதல ஓதி விடுறாரு. சரணி ஜீவனு, அது ஜீவனுக்கு ஓடுகிறது பேருக்கு இல்ல. அந்த ஜீவனுக்கு ஓதுகிற அந்த ஓசை ஜீவ ஓசை, அது ஜீவ புல்லாங்குழல். கிருஷ்ணன் வச்சிருந்தது புல்லாங்குழல் இல்ல, அது ஜீவ புல்லாங்குழல். உள்ளுக்குள்ள ஓடும் போது நமக்குள்ள ரெண்டு ஓசை வரும், சிவோ ஹம் என்ற ரெண்டு ஓசை வருமா, அதுதான் ஜீவ புல்லாங்குழல் ஓசை. இந்த ஓசை உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அலை வேகத்திலே போய் பாத்தீங்கன்னா அலை அடிக்கும் போது ரெண்டு விதமான ஓசைகள் வரும். காற்றில இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஓசை வந்துட்டு இருக்கும். இது நமக்குள்ளே இருக்குது. இந்த ஓசை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர். அதுதான் வாசி, அதுதான் மூச்சு. இந்த மூச்சை நீ பழக வச்சுட்டியனா எவ்வளவு காலம்னா இருக்கலாம். உனக்கு ஆயுசு 75 இவருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க ஆயுசு வந்து 75. இந்த அபியாசம் பண்ணதுனால எத்தனை வயசு வரைக்கும்? 6 வயசு சேர்ந்து 81 வயசு வரைக்கும் இருந்தாரு. இருக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட கிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னா இந்த வாசிக்கு இருக்கு. இந்த வாசியை பண்ணா உணவு குறையும்,
தூக்கம் குறையும், இவர் வந்து ஆனந்தமா இருப்பார் எப்பவுமே. அந்த மாதிரி நிலையில தான் உடல்ல இருக்கிற எப்படி ஒரு கர்ப்பமான ஸ்திரீ தன்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வயத்துல இருந்து அந்த நீர் கசியுமோ, அதுக்கப்புறம் தான் பயம் வந்துடும். அப்போ பள்ளிக்கூடம் உடஞ்சுன்னா வர தண்ணி வரும், பயந்துடுவாங்க. அது அவளுக்கு பிறக்க போற குழந்தையினுடைய அடையாளம், புரியுதா? அது மாதிரி இவருக்கு இந்த கடைசி நேரம் வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியே தள்ளிதான், அது மலமா வெளியே போய் சுத்தமாயிடுவார். உணவு ஏத்துக்காது. அந்த கடைசியில என்ன பண்ணாங்க, எந்த பாட்டில் ஏத்துனாங்க, குளுக்கோஸ் ஏத்துனாங்க, அது கூட நின்னுடும், அதுவும் நின்னு போச்சு. எல்லாம் நின்ன பிறகு பரிசுத்த ஆத்மாவா இவருக்கு நல்ல சமாதி இருந்தது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அடங்கி, அது ரெண்டு நாளா அடங்கி உள்ளுக்குள்ள மேல ஏறிச்சுன்னா அதுதான் ஜீவ சமாதி. இது வந்து உலகத்துல அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கரோனா வியாதி என்பது இந்த மாதிரி வித்யாரதிக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, யாராவது வித்யாரதிக்கு எனக்கு இந்த கரோனா வியாதி வந்தா நம்ம சரியா செய்யாதவன் அர்த்தம், சரியா செய்தா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த தாடியும் முடியும் இந்த வெள்ளையும் தான் உங்களை பாதுகாப்பு. அதே மாதிரி உணவு பழக்கத்துல கூட மாமிசம் வசிக்காம, லாகிரி வசதி எடுக்காம சாமி சொல்ற சட்டப்படி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரியான ஒரு நல்ல முதல்ல பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருந்தது, இப்ப என்ன நிலை ஆயிடுச்சு, குழந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்காக 10 பேர் தேவையில்லை. லட்சுமி அம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க வச்சிருக்கிறோம், அவங்க வந்து பெரிய உடம்பு, 84 வயசு, 40 வருஷம் அபியாசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேன்ல இருந்து அப்படியே அவங்க பேரன் கையில அப்படியே தூக்கி வர்றாரு. அப்ப உள்ளுக்குள்ள ஜீவன் இருந்தாதான் இவரு ஈஸியா தூக்க முடியும், இல்லன்னு தூக்க முடியுமா? உயிரா இருக்கும்போது தூக்கிடலாம், இறந்துட்ட பிறகு எத்தனை பேர் தூக்கணும், 4 பேர் 10 பேர் தூக்கணும் கூட முடியாது. அது மாதிரி இவரை எளிமையான முறையில இன்னைக்கு சமாதி, நல்ல சமாதி அடைஞ்சிருக்கிறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த அபியாசம் பண்றீங்களோ, இந்த கொரோனா மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல கொரோனா விட பன்மடங்கு டபுளா ஒண்ணு வரப்போறதான் சொல்றாங்க. யாரு, அந்த சயின்டிஸ்டே சொல்றான், சைனாக்காரனே சொல்றான். அது வந்ததுனா இப்ப பயப்படுறது இல்ல, அப்படி அப்படியே காலி பண்ணி போவோம். ஒருத்தர் சொல்ற மகன் பாபா சொல்றாரு, உலகத்தில 4 பங்கு இருக்கிறாங்க, 3 பங்கு அழிவை தாக்க போகுது, அழிவு உண்டாக போகுது, 1 பங்கு தான் நல்ல மக்கள் வருவாங்க. அப்பதான் நான் வருவேன் வருவேன் சொல்லிட்டு போன சாமி முதல் கொண்டு, ஜீசஸ் முதல் கொண்டு, மெஹர்பாபா முதல் கொண்டு, எல்லாவித மகான்களும் வரப்போறாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல புது யுகம் ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நாம் இந்த அபியாசத்தை வாங்கி அதை கீழே வைக்காம நல்ல அபியாசம் பண்ணா நாம கூட நீண்ட காலம் வாழலாம், எந்த நோயை நம்மள தாக்காம கூட இருக்கும், ஆனந்தமா இருக்கலாம். இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா நேரமாவதுனால இவரு இந்த நிலைக்கு அடைஞ்சது பாருங்க. எப்ப பாருங்க, சின்முத்திரை வந்துச்சு, யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்லை, தானா சின்முத்திரை வந்துடும், பழக்கத்தின் பேர்ல அது வந்துடும். சின்முத்திரை என்பது பிராணனை ஓட்டக்கூடிய ஒரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று சின்முத்திரை என்பது. அதனால இன்னைக்கு அவர் சின்முத்திரை பிடிச்சி அவர் கால் மடக்க முடியாதுன்னு சொன்னாரு நம்ம ஆளு, நம்ம சகோதரன். நான் சொன்ன மடக்க முடியாத போவாது, நீட்டு யாருக்கும் கட்டல, சித்த வித்யாரதிக்கு நீட்டமான எந்த சமாதியும் கட்டல, எல்லாரையும் நாங்க மடக்கி வைக்கிறது தான். உண்மையான சித்த வித்யாரதி இருக்கான், அவர் கால் மடங்கிடும், நீ என்ன ட்ரை பண்ண, அதே மாதிரி ட்ரை பண்ணா சிறப்பு. இப்ப காலை பிரிச்சுங்கன்னா தலைதல்னு ஆயிடும், எப்படி கை தலைதல்னு ஆயிடுச்சோ உடம்ப தலைதல்னு ஆயிடுச்சோ அந்த மாதிரி ஆயிடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவை சுப்பிரமணி, சுப்பிரமணியா உங்களுக்கு தெரியும், சுத்தமான ஒன்று நாம் எல்லாம் இந்த விதையாக புதைக்கிறோம். மரமாக ஒரு காலத்தில் வளர்ந்து ஆறு போல இருந்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கும் என்பதற்காகத்தான் நம்மளே வந்து அப்பாவுடைய கருணைகளுக்கு விலை இல்லாம, காசு இல்லாம, காசு கொடுத்து இதை வாங்குறது இல்லை. அதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து ஏன் இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டி வருதுன்னா,
தெரியாத மக்களுக்கு வருங்காலத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சு அந்த விதையை நீங்க பெற்று நீங்க பரிசுத்தமான ஆத்மாவா மாறணும். இந்த குடியிலிருந்து விலகணும். இந்த நாட்டுக்கு என்ன தேவை? வருவாய் வேலைன்றதுக்காக குடியை வைக்கிறோம். அது இல்ல, குடியில்லாத ஒரு உலகம், கெடுதல் இல்லாத உலகம், விபச்சாரம் இல்லாத ஒரு உலகம் இன்னும் ஒரு காலத்துக்கு அப்புறம் வரப்போகுது. அந்த அழிவை நோக்கி நாம் போய்கினே இருக்கிறோம், பயணம் பண்றோம். ஆகவே இந்த அருமை சகோதரரே சுப்பிரமணிய அண்ணாவே, சூரிய அம்மா எங்களுக்கு செஞ்ச சேவை இருக்குதே, அது சும்மா சொல்லி மாளாது. நாங்க அயனாவரத்துல வைக்கிறதுக்காக அந்த ஆலயத்தை உருவாக்கத்துக்கு அவங்க அங்கேயே இருந்து இந்த வேலைக்காரங்களாம் சமைச்சு போட்டு ஆசிரமக்காரர்கள் சமைச்சு போட்டு அப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டவருடைய ஒரு பலன் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால நாம எல்லோரும் சேர்ந்து அவரை நம் சமாதி நிலைக்கு கொண்டு வைப்போம். இது பூமியிலே புதைக்கப்பட்டாலும் கழுத்து வரைக்கும் அதை அவங்க விபூதி வச்சு மூடிடுவாங்க. வில்லும் சுழசி வச்சு மூடிட்டாங்கன்னா அது கால காலமா சூரியர் சந்திரன் இருக்கும் வரை அது அழியாது. நீங்க இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அழியாம தான் இருப்பாங்க. அவங்க பூமியில போடப்படுகிற விதை இது. இந்த விதை ரொம்ப மரமாகி இந்த உலகத்துக்கு பயன் கொடுக்கும். இனி எத்தனையோ சித்தர்களுடைய சமாதிக்கு நம்ம போறோம். ஏன் போறோம்? அவங்களும் அந்த நிலையை அடைஞ்சவங்க தானே. சாமியோட சமாதிக்கு ஓடுறோம். ஏன்? அவங்க அந்த ஜீவனோடு உயிரோடு இருந்து உலக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தோட ஞானக்கிழவன் கருத்தை நாம எல்லாரும் மனதில் வச்சு அவர் கொடுத்த ஒரு புஸ்தகமானது சித்த வேதம் என்ற ஒரு நூல், நடவடிக்கை கிரமம் என்ற நூல், பல நூல்களை கொடுத்திருக்க அதை வாங்கி படிச்சு நீங்களும் கூடிய விரைவில் மனமாற்றம் பெற்றால் நீங்களும் இதுபோல நல்ல சமாதி நிலையை அடைய முடியும், வாழ்க்கையில மேல்நோக்கி வளர முடியும் என்று கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நல்வினை செய்ய வேண்டும் என்று கேட்டு இதை நாங்கள் சமாதி சமாதிகளை பற்றி அண்ணா நிறைய சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு போறத விட அவர் என்ன செஞ்சாருன்றத நீங்களும் ஆலோசனை, அவர் வழியை நம்மளால கடைபிடிக்க எவ்வளவு முடியுமோ அந்த பயிற்சியை நீங்க அனுபவத்தில் கொண்டு வந்து அந்த பயிற்சி உபதேசம் வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. இவரோட அனுபவம் தெரியும். ஏன்னா நாங்கள் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறது யாருக்காகனா என்ன இந்த வாழ்க்கையில் அவர் பண்ணாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் அந்த உபதேசத்தை வாங்கி இந்த பயன் அடையணுன்றது சபையின் சார்பாக கேட்டு